புதுக்கோட்டையில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் இதுவரை யாரும் கைது செய்யப்படாதது வருத்தம் அளிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், இது மனித குலத்திற்கே அவமானமான பிரச்சினை என்றும், மற்ற அரசியல் கட்சிகள் கண்டனத்தை வெளிப்படுத்தாதது வருத்தத்தை அளிப்பதாகவும் கூறினார். ஏறத்தாழ ஒரு மாத காலம் கடந்துவிட்ட நிலையிலும் அந்த குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்த கும்பல் யார் என்று அடையாளம் காண முடியவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது, மிகுந்த ஏமாற்றத்தை தருகிறது. வேங்கை வயல் கிராமத்தில் மனித கழிவு கலக்கப்பட்ட அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிக்கப்பட வேண்டும். அதை சுத்தம் செய்து மறுபடியும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அதேபோல புதிதாக அங்கே அவர்களுக்கென்று தனியே குடிநீர் தொட்டியையும் அமைக்கக்கூடாது. தமிழக அரசு விரைந்து இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் நேரடி கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. உள்நாட்டு சில்லறை வணிகத்தை அழிக்கும் செயலை தமிழக அரசு செய்து கொண்டிருப்பதாக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவையின் மாநில தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கொள்முதல் மற்றும் செஸ் வரி மூலம் விவசாயிகளிடம் வசூல் செய்யும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சவுந்தரராஜன், எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு வரியை தமிழகத்தில் கொண்டு வந்து சிறு வணிகர்களை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினர். தமிழக அரசு டெஸ்ட் பர்ச்சேஸ் சோதனை கொள்முதல் என்ற பெயரில் சிறு கடைகளில் 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கிறார்கள். சிறு வணிக கடைகளில் 20,000 ரூபாய் அநியாயமாக அபராதம் விதிக்கிறார்கள். இதை கண்டித்தும் ஜிஎஸ்டி ரோவிங் ஸ்கோட் என்ற பெயரில் அதிகப்படியான வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி அபராதம் 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் என்று அபராதம் விதிக்கிறார்கள். ஒரு எழுத்து மாறியிருந்தாலும் 5 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய் என்று அபராதம் விதிக்கிறார்கள். மார்க்கெட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் விற்பனை செய்யப்படும் வேளாண் பொருட்களுக்கு 1% வரி என்று அதை ரத்து செய்ய வேண்டும். இதையெல்லாம் எதிர்த்து தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவை சார்பாக இன்று ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். சென்னையை அடுத்த ஆவடியில் ரயில்வே பணிக்காக நடைபெற்று வரும் உடற்தகுதி தேர்வுக்காக வட மாநில இளைஞர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை காத்து கிடக்கின்றனர். ரயில்வே தேர்வு நாடு முழுவதும் நடைபெறும் நிலையில் இதற்கான தேர்வு மையம் ஆவடியில் உள்ள 2 காவலர் பயிற்சி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம், பளுதாக் தூக்குதல் ஆகிய தேர்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதில் தமிழ்நாடு, கேரளா, பீகார், ஒரிசா, உத்தரகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஏராளமான இளைஞர்கள் குவிந்துள்ளனர். ஈரோடு இடைத்தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் கட்சியே நிற்கும் என்றும், மதசார்பற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு கேட்க உள்ளதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை பதவி விலக கோரி தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, தமிழ்நாடு தமிழகம் விவகாரத்தில் ஆளுநர் நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை, பதுங்குகிறார் என விமர்சித்தார். சனாதனம் என்பதனுடைய பொருள் புரியாமல் ஆளுநர் திரும்ப திரும்ப சனாதன தர்மம், தமிழ் தர்மம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆளுநர் பதுங்குகிறார், ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையில என்னுடைய கருத்துக்களை யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிறார். இது தனி மனிதர்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல, ஒரு தவறான சித்தாந்தத்திற்கு எதிரான போராட்டம். ஈரோட்டில் காங்கிரஸ் தான் நிற்கும், ஏன்னா அது எங்களுடைய தொகுதி, நாங்கள் நின்ற தொகுதி, வென்ற தொகுதி. ஏறக்குறைய இன்னைக்கு மாலையில இவர்களை சந்தித்து நாங்கள் பேசுவோம்.
புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த உண்மை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வதற்கான துரித முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க தலைவர் கார்த்திக் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட ஒருவர் கூட தற்போது வரை கைது செய்யப்படவில்லை என்றும், மாறாக பட்டியலின மக்களையே குற்றவாளியாக சித்தரிக்க காவல்துறை முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ஒரு மனித மனத்தில் இருக்கக்கூடிய வன்மத்தின் உச்சமாகத்தான் ஒரு குடிநீர் தொட்டியில் கொண்டு போய் மலத்தை கொட்டுவதாக நம்ம பார்க்கிறோம். காவல்துறையிலையும் சரி, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்திலையும் இந்த ஜாதிய சிந்தனை இருக்கக்கூடிய நபர்களாக அந்த விசாரணை அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பது நம்மளுக்கு வந்து புலப்படுகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் கடந்த வாரத்தில் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை வாற்றுவதற்கு முன்பு தலித் மக்களையே மீண்டும் குற்றவாளியாக்குகிற முயற்சியில் காவல்துறை இருந்தது அப்படின்றதான் நம்ம பார்க்கிறோம். 25 நாட்கள் வரை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பிரச்சனையில் ஒருவர் கூட கைது செய்யப்படாமல் இருப்பது இதுதான் முதல் முறை. திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் தை பிரம்மோற்சவ விழாவையொட்டி கருட சேவை நடைபெற்றது. பிரம்மோற்சவம் விழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் நாளான இன்று காலை கருட வாகனத்தில் எழுந்தருளி 5 மணிக்கு கோபுர தரிசனமும் 7 மணிக்கு திருவீதி உலாவும் நடைபெற்றது. இதில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பல்வேறு பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 5வது நாள் 21ஆம் தேதி தை அமாவாசையை முன்னிட்டு ரத்தின அங்கி சேவையில் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார். பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான 23ஆம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெறுகிறது. திருவாடனை அருகே கண்மாய் நீரை பங்கீடு செய்வதில் இரு கிராமங்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சினையை தீர்க்கக் கோரி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கீழ் அரும்பூர் மற்றும் மேல் அரும்பூரில் பொதுவான பெரிய பாசன கண்மாய் ஒன்று உள்ளது. இந்த ஆண்டு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் கீழ அரும்பூர் கிராம விவசாயிகள் தண்ணீரை குறிப்பிட்ட அளவில் பங்கீடு செய்ய பேசி முடிவு செய்திருந்தனர். இதற்கு மேல அரும்பூர் கிராமத்தைச் சேர்ந்த சிலர் இந்த முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மேல அரும்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிலர் இரவு நேரத்தில் டீசல் இயந்திரம் மூலம் தண்ணீரை பாய்ச்சியதாக கூறி கீழ அரும்பூரைச் சேர்ந்த பொதுமக்கள் திருவாடனை தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் விளைநிலங்களை சுற்றி உப்பளம் அமைக்கும் தனியார் நிறுவனத்தை கண்டித்து விவசாயிகள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆனைக்குடி கிராம மக்கள் சுமார் 200 ஏக்கர் நிலத்தில் நெல் பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தனியார் நிறுவனம் ஒன்று விளைநிலங்களுக்கு அருகிலேயே உப்பளம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் விளைநிலங்களுக்கு அருகில் அமைக்கப்படும் உப்பளத்தால் விவசாயம் பாதிக்கப்படும் என்றும், நிலத்தடி நீர் ஆதாரம் உப்பாக மாறிவிடும் எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் உப்பளம் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரி ஆனைக்குடி கிராம விவசாயிகள் தனியார் உப்பளம் அமைக்கும் பகுதியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. திண்டுக்கல்லில் உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு ஸ்டார்ட் செய்தபோது ஆமினி வேன் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட பெட்ரோல் பங்க் பணியாளர்கள் எரிந்து கொண்டிருந்த ஆமினி வேனை சாலையில் தள்ளிச் சென்று விட்டனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தீ உடனடியாக அணைக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஆழ்கடலில் மீன்பிடித்து கொண்டு கரை திரும்பிய விசைப்படகு தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள பாறைகளில் சிக்கி விபத்து ஏற்பட்டது.
படகின் அடிபாகம் உடைந்து கடல் நீர் உள்ளே புகுந்தது. அதிகாலை என்பதால் மீனவர்களுக்கு உதவ யாரும் இல்லாத நிலையில் சத்தம் போட்டு அலறி உள்ளனர். மீனவர்களின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த பிற மீனவர்கள் உடனடியாக மோட்டார் உதவியுடன் படகிற்குள் புகுந்து தண்ணீரை வெளியேற்றி படகில் இருந்த மீன்களை மாற்று படகு மூலம் மீட்டு கரைக்கு கொண்டு வந்ததோடு படகில் பரிதவித்த மீனவர்களையும் மீட்டனர். இதில் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டு உள்ளதாகவும், படகை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தால் சேதம் எவ்வளவு என தெரியவரும் என தெரிவித்த மீனவர்கள், முகத்துவாரத்தை அரசு சீரமைக்காததே இந்த விபத்துக்கு காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பரங்குன்றம் தென்கால் கண்மாயில் மீனுக்காக விரித்த வலையில் சிக்கிய 10 அடி நீள மலைப்பாம்பு மீட்கப்பட்டு பத்திரமாக வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தென்கால் கண்மாய் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. மேலும் இந்த கண்மாயின் அருகே உள்ள விளாச்சேரி முனியாண்டிபுரம் பகுதியில் சிலர் வலையை விரித்து மீன்பிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கம் போல மீன்பிடிப்பதற்காக பகுதியைச் சேர்ந்த சிலர் கண்மாய்க்குள் வலையை விரித்து வைத்துள்ளனர். அந்த வலையை எடுத்து பார்த்தபோது அதனுள் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு சிக்கியிருந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியுற்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் வலையில் சிக்கிய மலைப்பாம்பை மீட்டு வனப்பகுதிக்குள் பத்திரமாக விட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே விவசாயிகள் அறுவடை செய்து குவித்து வைக்கப்பட்ட ராகி போர்களை யானை கூட்டங்கள் சேதப்படுத்தியுள்ளன. சானமாவு வனப்பகுதியில் தேன் துர்க்கம் கிராமத்தைச் சேர்ந்த ரிஸ்வான் மஸ்தான் அல்லாபாக்ஸ் ஆகிய விவசாயிகள் இரு தினங்களுக்கு முன் ராகியை அறுவடை செய்து குவியலாக கட்டுக்கட்டி அடுக்கி வைத்திருந்தனர். அதனை சானமாவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை கூட்டம் தின்று துவம்சம் செய்து சேதப்படுத்தியுள்ளன. இதனால் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் உண்டியலை உடைத்த மர்ம நபர்கள் அங்கிருந்த சிசிடிவி கேமரா பதிவை பெட்டியையும் தூக்கிச் சென்றுள்ளனர். இன்று காலை கோயில் நடையை திறப்பதற்காக வந்த அர்ச்சகர் அங்கிருந்த 2 உண்டியல்கள் உடைக்கப்பட்டு காணிக்கைகள் திருடப்பட்டிருப்பது கண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி பதிவு பெட்டியை தேடிய நிலையில் அதையும் கொள்ளையர்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து திருவட்டார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனா்.